ரொம்ப நல்லா இருந்துச்சு. கவினா ரொம்ப நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு அந்த கேரக்டருக்கு நல்லாவே அந்த கேரக்டராகவே வாழ்ந்துருக்காங்க. ஆக்சுவலி சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி தான், பாடி எல்லாம் வந்து குறுக்கி நல்லாவே பண்ணியிருக்காங்க. நல்லா இருந்தது. பார்க்கலாம் யா, நெக்ஸ்ட் லெவல் போயிருக்காங்க. அவர் அவர் அவ்வளோ நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி பண்ணியிருக்காரு. அது நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அது அந்த படம் ஃபுல்லுமே வந்து ஒரு பெகர்னா அந்த அது நடிக்கிறது மட்டும் இல்லாமல் அவங்க என்ன சொல்கிறது அவங்களோட தாட் ப்ராசஸ் எப்படி இருக்குன்ற மாதிரி நடிச்சிருக்காங்க. அண்ட் படமும் டார்க் காமெடி ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. எல்லாம் ஃபேமிலியோட பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ரொம்ப நல்லா இருக்கு. கிங்ஸ்லி ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு. அண்ட் அந்த ஜெயிலரில் வில்லனுக்கு கூட வர்றவர் அவரும் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு. தியேட்டரில் போய் படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். படம் ஃபுல்லுமே காமெடி நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் இல்லை, ஃபர்ஸ்ட் ஒரு 20 minutes மட்டும் ஸ்லோவாக போவோம், அதுக்கப்புறம் நல்லா இருந்துச்சு. என்ன சொல்றது, ரொம்ப ட்ரூவா சொல்லணும்னா பிக் பாஸ்ல கண்டெஸ்டண்டா வர்றவங்க வந்தவங்க ஒரு ஒரு இந்த ஒரு 5 இயர்ஸ்ல வந்து அவ்வளோ தூரம் வளர்ந்துருக்காங்க, அவ்வளோ தூரம் ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காருன்றத படம் பார்த்தா தெரியும். அந்த படத்தில் அவருக்கு அவரோட படம் வந்து தீபாவளிக்கு வந்து ரிலீஸ் ஆயிருக்குன்றது பெரிய விஷயம். அந்த அளவுக்கு அவர் வந்து நல்லா நடிச்சிருக்காரு. கண்டிப்பாக இருக்கும், கண்டிப்பாக வாங்க. தேங்க்யூ. ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு, நம்ம கவினை வச்சு எடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. பட் ஆனால் இந்த படத்தில் கவினை பார்த்ததுக்கப்புறம் வச்சு எடுத்தது கரெக்டாக சொல்லுங்க. ஆ யா, கண்டிப்பாக. என்ன சொல்கிறது, இந்த கேரக்டருக்கு வேற யாராவது நடிச்சிருந்தாங்கன்னா எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியாது. பட் கவின் அண்ணா வந்து 100% கொடுத்துருக்காங்க, நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி அந்த ட்ரெய்லர்லலாம் பார்த்துருப்பீங்க அவர் ஆடுறது அந்த மாதிரிலாம். பட் செகண்ட் அதுக்கப்புறமா நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா பண்ணியிருக்காங்க. அது பெர்கரா நடிக்கலை, பர்கரா தான் நடிச்சிருக்காரு. ஃபஸ்ட்டு ஒரு 2 சீன் நடிப்பார், அதில் பர்கர் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டார் பிச்சைக்காரன். மற்றபடி ஒரு மாளிகையில் தான் நடக்குது. பெருசாக சொல்லிக்கிற மாதிரி ஒன்று இல்லைனாலும் இந்த கதை ஏற்கனவே ஓடிடியில் ஒரு கதையை பேஸ் பண்ணி வந்துடுச்சு. ஒரு தீவில் அவங்க ஃபேமிலியை அனுப்பிச்சு ஒருத்தர் கொலை பண்ணுற மாதிரி. ஸோ அது வந்ததுனால இந்த படத்துக்கு கொஞ்சம் பார்த்தவங்களுக்கு டிசப்பாயின்மெண்ட் ஆகிருக்கும். ஆனால் படத்தை வந்து ஒர்த்தபுளாக படத்தை பார்க்கலாம், ஜாலியாகவே போகுது. எமோஷ்னல் சீனாக இருக்கட்டும், காமெடி சீனாக இருக்கட்டும், பின்னி கடல் எடுக்குது. எல்லாருமே ஸ்கோர் பண்ணுறாங்க. டார்க் காமெடி சொல்றாங்கல்ல அந்த மாதிரி ஒரு காமெடி நல்லாவே இந்த படத்துல ஒர்க் அவுட் ஆயிருக்கு. போர் அடிக்காம போலாம். இந்த படத்தை வந்து தியேட்டர்ல பாக்குறதோட ஓடிடில ரசிச்சு குடும்பத்தோட பார்க்கலாம். நீ இப்போ கேமரா எடுக்கல உனக்கு சொல்லி கொடுத்தாருல அந்த மாதிரி அவர் அசிஸ்டண்ட்டை வச்சு எடுத்துருப்பாரு. கொஞ்சம் நேரம் போனதுக்கு அப்புறம் கொஞ்சம் குடு கேமரா உனக்கு இது பண்ணவே தெரியலன்னு சொல்லிட்டு அவர் எடுத்து எடுத்தாருனா எப்படி இருக்கும்? அது மாதிரி நெல்சன் தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லி எடுத்த மாதிரி தோணுது. காமெடி சென்டிமெண்ட் படம் எடுத்ததை விட இது கொஞ்சம் நல்லா இருக்கு. எப்பயுமே காமெடி காமெடின்னு இருப்பாங்க, இதுல காமெடி பிளஸ் எமோஷன் ரெண்டுமே மிக்ஸ் ஆயிருக்கு. ஒரு ஃபாதர் ரோலா எப்படி பண்ணுமோ அப்படி பண்ணிருக்காங்க. நல்லா இருக்கு. அவரோட ப்ரூஃப் பண்ணிருக்காங்க, அவங்க தான் எடுத்திருக்காங்கன்ட்டு. எங்களுக்கு அந்த ஃபன் ஃபேக்டர் நல்லா இருந்தது, பிளஸ் எமோஷனும் அந்த இடத்துல வந்தது நல்லா இருக்கு. டிஃபரெண்ட் ரோல்ஸ் இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. பட் இந்த படத்துக்கு இது சூட் ஆகும். இது ஒரு வேற ஜர்னர்ல இருக்க நல்லதா இருக்கு. பண்ணா இருந்துச்சா கம்ப்ளீட்டா படம்? ஆ பண்ணா இருக்கு. இஞ்சி போர் லாக் இருந்துச்சு? இல்ல அப்படி இல்ல, செகண்ட் ஹாப் சூப்பரா இருக்கு. பாத்து அந்த இல்ல இல்ல, இது வேற ஜர்னரா தான் இருக்கு. டாடா ஸ்டார் கம்பேர் பண்ணும்போது இந்த படம் புதுசா ட்ரை பண்ணிருக்காங்க, நல்லதா இருக்கு. அவரோட மூவி எப்படி இருக்குமோ அது அதே தான் இருக்கு, வேற ஒண்ணுமே இல்ல. பத்துல ஒரு புடிச்ச ஒரு விஷயம் என்ன விஷயம்?
அது எப்படி சொல்லிட கூடாதுல, போய் பார்த்தா தான் தெரியும். ரியாலிட்டி தான் சொல்லியிருக்காங்க, இது ஒரு புதுசா இருக்கு. டார்க் காமெடி கொஞ்சம் நெல்சன் டச் இருக்கிற மாதிரி இருக்கா பாருங்க. அவரோட நெல்சன் மூவி நமக்கு பார்த்துருப்போம்ல எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படிதான் இருக்கு. அவர் என்ன கொடுப்பாரோ அதை தான் இந்த மூவிக்கு கொடுத்துருக்காரு. இது கவினோட சேர்ந்து பண்ணும்போது அது இன்னும் சூப்பராக இருந்திருக்கு. டிஃப்ரெண்ட் ரோல் பண்ணியிருக்காரு கவின், அதை எப்படி அட்டம் ஆயிருக்கு. ஆ, நல்லாவே வந்திருக்கு, சூப்பராக இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் நெல்சன் கிட்ட கண்ணு சொல்லும்போது கவின் இந்த படத்துக்கு வேணான்னு சொல்லியிருந்தாரு. ஆனால் இந்த படத்து கவின் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு கவின் வச்சதுனால தான் இந்த மூவி வந்து கொஞ்சம் ஆப்டாக அது நல்லா இருக்கு. ரேட்டிங் எவ்வளவு கொடுப்பீங்க? ரேட்டிங் 10 கொடுப்பேன். இருக்கு கொஞ்சம் நல்லா அதான் சொல்ல, அது பெக்கர்ன்றத விட அந்த ட்ரெய்லரில் அந்த இது வந்துட்டு நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு சேஞ்ச் ஓவர் ஆயிருது. பேலஸ்டில் போனதுக்கப்புறம் அது சேஞ்ச் ஓவர் ஆயிருது. அது ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் தான் அது. அதுக்கப்புறம் அந்த காம்போ எப்படி இருக்கு? ஏன்னா ஹீரோ கிடையாது. நல்லாவே இருந்தது ப்ரோ. அது படத்தில் வந்து என்னென்னா கிங்ஸ்லி வந்து ஒரு கேரக்டராக வராரு, பட் அது கவின் மட்டும் தான் தெரியற மாதிரி இருக்குது. ஸோ அது கொஞ்சம் நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஆக்சுவலி கிங்ஸ்லி பண்ணது நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. ஓகே நெல்சன், இதே மாதிரி இன்னொரு படம் ப்ரொடியூஸ் பண்ணலாமா இல்லை நல்ல படமாக ப்ரொடியூஸ் பண்ணலாங்க? இதுவும் நல்ல படம் தான், பட் லேக் ஆனால் கொஞ்சம் ட்ரிம் பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும். இன்னும் பிளடி பகர் படம் பார்த்துட்டு வரேன். படத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து ஒரு பிச்சைக்காரர் மாதிரி இருக்காரு. அவர் வந்து நிறைய பொய் சொல்லி வந்து பிச்சைலாம் எடுத்துட்டு இருக்காரு. இவர் ஒரு அரண்மனைக்குள்ளே போகிறாரு. ஸோ அங்கே வந்து ஒரு சூழ்நிலையில் வந்து ஒரு ஆள் மாறாட்டம், அங்கே வந்து சொத்து பிரிக்கிறதுல வந்து அந்த மாதிரி ஒரு விஷயம், ஒரு கதைக்களத்தில் தான் அந்த படம் எடுத்திருக்காங்க. படம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு 20 minutes டு 1/2 hour வந்து நல்லாவே இன்ட்ரெஸ்டிங்காக போகுது. போக போக படம் வந்து ரொம்ப லேக் இருக்குது. படத்தில் நிறைய வந்து டார்க் ஹியூமர் ட்ரை பண்ணியிருக்காங்க. நம்ம ரெட்டின் கின்ஸ்லியோட ஒரு சில காமெடிஸ் வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு, பட் மற்ற காமெடிஸ் எல்லாம் நம்மளுக்கு வந்து சிரிப்பே வந்து மூட்டில். ஸோ அதனால் படம் வந்து ரொம்பவே லேக்கியாக இருக்குது. செகண்ட் ஹாஃப்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிறைய ரொம்ப சீரியஸான ஒரு சென்டிமெண்டில் ஒரு கதைக்கு உள்ளான ஒரு சீன் வச்சுருக்காங்க. ஸோ அதை சுற்றியும் அந்த டார்க் ஹியூமர் ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம அந்த அதை கான்சன்ட்ரேட் பண்ணுறதா இதை கான்சன்ட்ரேட் பண்ணுறதா நம்மளுக்கு ஆடியன்ஸுக்கு கரெக்டாக வந்து கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. ஸோ ஓவராலாக படம் வந்து நிறைய லேக்கு நிறைய மிஸ் ஆகுது, பட் ஒரு புது கதைகளும் வித்தியாசமான கதைகளத்தில் அந்த படம் எடுத்துருக்காங்க. இது வந்து ஆக்சுவலாக ஒரு நெல்சன் டைரக்ஷன் பண்ண படம் மாதிரியே வந்து ஃபீல் வருது. ஏன்னா அவருக்கு வந்து இந்த டார்க் ஹியூமர் ரொம்ப பிடிக்கும். இப்போ அவர் டாக்டர் சரி ஜெயிலர் சரி நிறைய டார்க் ஹியூமர் படம் ஃபுல்லாக ட்ரை பண்ணியிருப்பார். ஸோ இது அவர் டைரக்ட் பண்ணாமல் அவர் ப்ரொடியூஸ் பண்ணனால அந்த டார்க் ஹியூமர் வந்து நிறைய இடத்துல ஒர்க் அவுட் ஆகலை. ஆக்சுவலாக ஒரு கேரக்டர்லாம் வச்சு டிஃப்ரெண்ட்டாக ஒவ்வொருத்தர் மாதிரி நடிக்க ட்ரை பண்ணிட்டு போகிற வித்தியாசமான கேரக்டர்ஸில் அந்த இதெல்லாம் நம்மளுக்கு காமெடி சிரிப்பை மூட்டில். அவர் அவ்வளோ கஷ்டப்பட்டு நடிச்சிட்ருக்காரு, நம்மளுக்கு வந்து சிரிப்பை மூட்டில். ரெட்டின் கிங்ஸ்லேயும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்டர்னால அவர் பண்ணுற ஒரு சில காமெடிஸும் நல்லா ஒர்க் அவுட் இருக்குது.